ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட் பிளாக்ஸ். நான் வந்து காலையிலேயே இன்றைக்கி வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் வந்து பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் வந்து காலையில் போட்டு குடிப்போங்கிறது வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். பெரிய நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறம் வந்து லெமன் இதெல்லாம் தான் போட்டு ஜூஸ் போடுவேன். பட் அன்னைக்கு வந்து பெரிய நெல்லிக்காய் இல்லாததுனால வெறும் கருவேப்பிலை மட்டும் நல்லா ரெண்டு கைப்பிடி போட்டு ஜூஸ் போட்டு நாலு பேரும் குடிச்சிட்டோம். ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போல்லாம் வந்து ரெகுலராக நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யுஎஸில் இருந்தப்போ ரொம்ப ப்ராப்பராக கரெக்ட் டைமுக்கு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறது, டயட்டில் இருக்கிறது, இதெல்லாம் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. டயட்டுமே இல்லாமல் போயாச்சு. எக்ஸசைஸு, வாக்கிங் எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆகிடுச்சு, ஸ்லோவாகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக டயட்டு, எக்ஸசைஸ், இது எல்லாமே மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சூரிய நமஸ்காரத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு 3 டைம்ஸ் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணோன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து அப்டமன் எக்ஸசைஸ்க்கு தான். நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மெயினாக வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எல்லா லேடிஸ்க்குமே வந்து அப்டமன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது நார்மல் தான். பட் அது ஒரு சிலர் சொல்லுவாங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வயிறு வந்து குறைக்க முடியாது, அது வந்து இருக்கிறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்துட்டு போகுதுங்கிற மாதிரி கேர்லெஸ்ஸாக சொல்லுவாங்க. பட் கண்டிப்பாக குறைக்க முடியும். மேபி கொஞ்சம் லேசினஸ்னால் குறைக்க முடியாதுன்னு சும்மா சொல்லலாம். பட் சீரியஸ்லி சொல்கிறேன், நம்ம கண்டிப்பாக அப்டமனை எக்ஸசைஸ் பண்ணி குறைக்க முடியும். நம்ம பண்ணுற எக்ஸசைஸ் வந்து அப்டமன் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாலே போதும், நமக்கு அப்டமனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், ஓவரால் பாடி வெயிட்டுமே குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஒரு 1 வீக்கு, 1 மந்த் கூட பார்ப்பாங்க, ஒரு 3 மந்த்ஸ் கூட பார்ப்பாங்க, வெயிட் குறைஞ்சதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை அப்படின்னு ஹோப்லெஸ் ஆகிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. பட் சீரியஸ்லி, எக்ஸசைஸ் ப்ளஸ் டயட் இருந்தால் கண்டிப்பாக யாராலையுமே வெயிட் குறைக்க முடியும். நான் ரொம்ப நாள் கழித்து இப்போ வெயிட் போட்டு பார்க்குறேன். முன்ன வந்து நான் யுஎஸ்லேருந்து வர்ற அந்த டைமில் வந்து 58 kg சம்திங் இருந்தேன். பட் இப்போ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நான் அந்த எக்ஸசைஸ், ஃபுட்டு இதெல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் போனதுனால இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கேங்கிறது நீங்களே பாருங்கள். நான் இப்போ கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் ஏறியிருப்பேங்கிறது என்னாலே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா 60.1 kg இருக்கேன். 60 kg காமிக்குது. 60 kg வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். இதிலிருந்து இப்போது கிராஜுவலாக நான் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். டயட்டில் இருந்து ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணி கம்மி பண்ண போகிறேன். நான் எப்படி கம்மி பண்ணுறேன், எப்படி டயட் ஃபாலோ பண்ணுறேங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த 2 kg வெயிட் கெயின் வந்து நான் எதிர்பார்த்தது தான். நான் இன்னுமே அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் தேங்க் காட் எனக்கு 60 kg நிற்குது. இப்போது என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 55 kg. இப்போதைக்கு நான் 55 எய்ம் பண்ணியிருக்கேன். போக போக கண்டிப்பாக அதுக்கு மேலேயும் நான் ரெடியூஸ் பண்ணுவேன். நான் மெயினாக வந்து அப்டமனில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். நீங்களும் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும், 60 kg இருக்கீங்க, ஒரு 5 kg கம்மி பண்ணணும், இல்லை எத்தனை கேஜியில் இருந்தாலுமே ஒரு 5 kg ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக என்னென்ன சாப்பிட்றேன், என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேங்கிறத கமிங் வ்ளாகில் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வீட்டில் ஓரளவுக்கு ஃபுட் கண்ட்ரோலும் எக்ஸசைஸும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எடுத்த உடனே கம்ப்ளீட்டாக இந்த ஃபுட் கண்ட்ரோல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதை ரெடியூஸ் பண்ணணும். வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து ஒரு சில நேரம் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுட்டாங்க அப்படின்னு சாப்பிடுவாங்க. இல்லைனா வந்து வெளியில் எங்கேயாவது ஹோட்டலுக்கு போக வேண்டியிருக்கும், இல்லைனா ஃபேமிலியில் இல்லை ரிலேஷன்ஸ் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துடும், அங்கே போய் சாப்பிட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நிறைய அப்ஸ்டக்கல்ஸ் வரும். ஆனால் ஈஸியாக வந்து நம்ம சொல்லிடலாம், ஃபங்க்ஷன் போனேன் அதனால் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. நம்மளோட டார்கெட் இப்போ 60 to 55 kg வரணும் அப்படின்னு நம்ம எய்ம் பண்ணிட்டோன்னா அந்த ஒரு வெயிட்டை நம்ம ரீச் பண்ணுற வரைக்கும் வெளியில் எங்கேயும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்மளே நம்ம மனசுக்குள்ளே ஒரு கேட் போட்டுக்கலாம். இல்லைனா வந்து கம்மியாக சாப்பிடுவேன், இப்போ 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி சாப்பிடுவேன், அந்த மாதிரி ஒரு நம்மளே ஒரு என்கரேஜ் பண்ணிக்கணும். சாப்பிட்ணும்னு தோணும், ஆனால் அந்த டைமில் அந்த நிமிஷத்தை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டைவர்ட் ஆகிடும். அப்புறம் போக போக நமக்கு பழகிடும், இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. டு பி ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு யுஎஸில் இருக்கும்போது வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுது. பட் இங்கே இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. ஏன்னா சுச்சுவேஷன் ஒன்று, இன்னொன்று வந்து நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுவோம், வெளியில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவாய்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும், சாப்பிட்லன்னா யாராவது தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும்.
பட் நம்ம ஹெல்த்து நம்மளோடது, நம்ம வந்து சாப்பாடு போடும்போது இல்லை போதும் கண்டிப்பாக எனக்கு போதும் இதுக்கு மேலே வேண்டான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணணும். நான் இப்போ லாஸ்ட்டாக அம்மா வீட்டுக்கு போன ஒரு வ்ளாக் போட்டிருப்பேன், அதில் கூட சொல்லியிருப்பேன் அம்மா வீட்டுக்கு போனால் வந்து நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும், எனக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், வயிறே குறையாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் அம்மாட்ட வரும்போது சொல்லிட்டு வந்தேன், நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இங்கே வந்தேன்னா என்னை வந்து சாப்பிடு சாப்பிடுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, நான் என்ன சாப்பிட்றேனோ அது மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்காதீங்க அப்படின்னு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வந்து ஒரு வில் பவரோட ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பஜ்ஜி போண்டா இல்லை நெய் நிறையா ஊற்றி இல்லை பட்டரு பீஸா இந்த மாதிரி வெயிட்டை கெயின் பண்ணுற திங்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நம்மளால் முடியும், சாப்பிடாமல் இருக்க முடியும். பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு நமக்கு என்ன டயட்டோ நம்ம என்ன சாப்பிடணுமோ அதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டா நம்ம நினச்ச வெயிட் லாஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நானும் இன்னுமே வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஆல் த பெஸ்ட். இப்போது என்னோட கரண்ட் வெயிட் வந்து 60 kg, நான் 55 kg எய்ம் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எவ்வளோ கேஜி இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ கேஜி குறைக்கணும்னு நினைக்கிறீங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எத்தனை மாதத்தில் உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுதுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிரைண்டர் வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எடுத்து ஒர்க் ஆகுதான்னு பார்த்தேன். ஒர்க் ஆச்சு, பட் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் சுற்றி விட வேண்டியதாக இருந்தது. அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாச்சு, ஸ்டக் ஆச்சு. அப்புறம் சுற்றி விட்டதுக்கப்புறம் நல்லா கிரைண்ட் பண்ணி என்னால் மாவு எடுக்க முடிஞ்சுது. இது எவ்வளோ நாள் வரும்னு தெரியல, எவ்வளோ நாள் வருதோ அவ்வளோ நாள் இந்த கிரைண்டரை நான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். சப்போஸ் ஓடலை கொஞ்சம் மக்கர் பண்ணுது அப்படின்னா வேறு வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. நான் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது என்ன ப்ரொபோர்ஷனில் போடுவேன் அப்படின்னா, 4 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு போடுவேன், 1 ஸ்பூன் வெந்தயம் போடுவேன். எனக்கு இட்லி தோசை எல்லாமே நல்லாவே வரும். ஒரு சில டைம் வந்து கையில் நான் மாவு கரைக்காமல் கரண்டியில் கரைப்பேன், அப்போ வந்து கொஞ்சம் இட்லி ஹார்டாக வரும். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, கையில் நம்ம மாவு நல்லா சாஃப்டாக கரைச்சாதான் இட்லி வந்து சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி வரும். நம்ம வந்து ஸ்லோவாக வெயிட் லாஸ் பண்ணலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஸ்லோவாக வெயிட் லாஸ் பண்ணால் தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளால் அது மெயின்டைன் பண்ண முடியும். சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சி நம்ம ஒன்றுமே சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது, அது வந்து நம்மளை சீக்கிரமாக ரொம்ப டயர்டாக்கிடும், ஏன்டா வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வந்துடும். அதனால் ஸ்லோவாக வெயிட் லாஸ் பண்ணலாம். பிள்ளைங்க வந்து பென் அடிக்கடி தீந்துருதுன்னு சொன்னாங்க. ஒன்று ஒன்றா நம்ம வெளியில் வாங்கிறதுக்கு இந்த மாதிரி பல்காக அமேசானில் வாங்கிக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வருங்கிறதுனால அமேசானில் இந்த பென்னெல்லாம் ஆர்டர் போட்டோம். 2 பாக்கெட் பால் பாயிண்ட் பென்னும், 1 பாக்கெட் ஜெல் பென்னும், அப்புறம் வெங்கிக்கு கொஞ்சம் ரெட் பென் தேவைப்பட்டது, அதனால் அதுவும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். பென் வந்து நல்லா எழுதுது. இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த ஒரு பெட்டி எனக்கு கீழே ஒரு பெட்டி இருக்குது, அந்த பெட்டி வந்து மஸ்கட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த திங்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இது எல்லாமே புது திங்ஸ் தான், எதுவுமே இனிமேல் யூஸ் பண்ணலை. பல வருடங்களாக இந்த பெட்டி வந்து அப்படியே வச்சுருந்தேன், இப்போ தான் சரி எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். சுமிக்கு வந்து ஸ்கூல் விட்டாச்சு, இப்போ வந்து ஈவினிங் 6:10 ஆகுது, சுமியை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டா. அதனால் ஏன்னா எங்கள் அம்மா கண்டின் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து சில கிச்சன் திங்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது, அது என்னென்னாங்கிறத பார்க்கலாம். இந்த பெட்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் இனிமேல் எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கிஃப்ட் வந்தது தான். கிஃப்ட் வந்ததை வந்து நான் எதுவுமே ஓப்பன் பண்ணாமல், மஸ்கட்டில் இருக்கும்போது நிறைய பார்ட்டி பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி கிஃப்ட்டு ரிட்டர்ன் கிஃப்ட்டு அதெல்லாம் நிறையா வரும். ஸோ அதெல்லாம் அப்படி சேர்த்தது தான் இது. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுவுமே கிஃப்ட் வந்தது தான். இதில் வந்து 3 பாக்ஸ் இருக்குது, மேலே ஒன்று உள்ள ஒன்று அதுக்குள்ளே. இது வந்து எல்லாமே ரியாலில் தான் இருக்கும், ஏன்னா எல்லாம் மஸ்கட்டில் வாங்கினதுனால. இது வந்து 850 பைசா, அங்கே வந்து நம்ம இங்கே பைசான்னு சொல்லுவோம்ல, அது வந்து அங்கே பைசான்னு சொல்லுவாங்க. ஸோ இது 850 பைசா. ஆமாம், இது வந்து கிளாஸ். இது வந்து வெங்கிக்கு, வெங்கி அங்கே மஸ்கட்டில் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது இது கிஃப்டாக கொடுத்தாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதில் என்ன இருக்கு பாரு, நேஷனல் பேங்க் ஆஃப் ஒமன். ஸோ காலேஜில் இதை ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் இந்த பவுல் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், மஸ்கட்டில் இருக்கும்போது இதுதான் யூஸ் பண்ணேன். மற்ற திங்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். யூஸ் பண்ணி கலரே மாறிடுச்சு. இது வந்து பவுல் ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால இதில் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏதாவது மிக்சிங் பண்ணணும்னா இதுதான் எடுப்பேன். அதனால் இந்த பவுல் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால விடுறதுக்கு மனசு வரல, அதனால் இது மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து பிளாஸ்டிக், ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது நடிகர் இதுவுமே வந்து வெங்கிக்கு கிஃப்டாக வந்தது தான், காலேஜில் கிஃப்டாக கொடுத்தாங்க.
இதில் குமார்னு போட்டிருக்கோம். மஸ்கிட்லாம் வந்து வெங்கடேஷ் குமார்னு சொன்னால் தெரியாது, வெங்கிய குமார்ன்னு தான் சொல்லுவாங்க. வெங்கி ஒர்க் பண்ண காலேஜோட நேம் போட்டு இயர் போட்டு குமார்னு போட்டிருக்கோம். ஓ, இது வந்து இதுவே இதில் வந்து மோஸ்ட்லி கிஃப்ட் தான், நாங்கள் வாங்கினது எதுவுமே இருக்காது. ஒரு சிலது இருக்குது, நாங்கள் துபாய் போனப்போ ஒரு சிலது வாங்கினோம் அந்த மாதிரி. இது வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க, ஏதோ ப்ரைஸ் வின் பண்ணணுக்கு, விளாண்டு வின் பண்ணணுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இதுவும் வந்து அங்கெல்லாம் நவராத்திரிக்கு அப்புறம் பர்த்டேவுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னா வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. இது இதுவும் கிஃப்ட் வந்தது தான், இதுவும் கிஃப்ட் வந்தது தான். இதுவும் வந்து கப் அண்ட் சாசர், இல்லை சாசர் கிடையாது, கப்பும் ஸ்பூனும். இது கிஃப்ட் வந்தது தான் நம்ம வாங்கணுமா? இல்லை, ஞாபகம் இல்லை. ஒரு சில கிஃப்ட் எல்லாம் ஞாபகம் இருக்கு, ஒரு சிலது நான் வாங்கினேன்னாலே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, இன்னும் இனிமேல் தான் யூஸ் பண்ணணும். கப்பு சாசர் ஸ்பூனு எல்லாமே இருக்கும், கூகுளில் எழுதியிருக்கு. இதில் ஹாட் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஹாட் பாக்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். கேஎம்டின்னு சொல்லுவாங்க, கேஎம் ஹைப்பர் மார்க்கெட். ரொம்ப கியூட்டாக இருக்கு பாருங்க, இந்த கம்போ வித் மூடியோட வரும். இதெல்லாம் வந்து ஏதாவது தயிர் போட்டு வச்சுக்கலாம், இல்லை ஜூஸ் போட்டு இதில் இதில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது வந்து கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து சுமி கம்போ. இது இன்னொரு டப்பா, இங்கிலும் ரெண்டு மூணு டப்பா இருக்கு. எதுவுமே மூணு டப்பா ஒரே மாதிரி. இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இது இவ்வளோ டப்பா கைஸ். இதில் வந்து இது இந்த சாமிக்கு முன்னாடி ஒட்டுவாங்க அந்த ஸ்டிக்கர், இது லைட் எரியும். இதில் லைட் எரியும். இது வந்து ஒரு சூப்பரான கிளாக்கு வித் ஃபோட்டோ ஃப்ரேம். வேணும்னா எங்கேயாவது ரூமில் வைக்கலாம், இல்லைன்னா இது மறுபடியும் பட்டிக்குள்ளேயே போயிடும். இது வந்து வெரி லாங் ஸ்டோரி. இது வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கோம். ஆக்சுவலி சுமிக்கு 3 இயர்ஸாக இருக்குமா, நாங்கள் மஸ்கட்டுக்கு போன புதுசில் வாங்கினோம் இந்த கப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினோம். ஆக்சுவலி இதில் வந்து 6 கப்பு வாங்கினோம், 4 கப்பு நாங்கள் யூஸ் பண்ணி ஜூஸ் குடிப்போம். ஆமாம், ஆரஞ்சு கலர் ஜூஸ் நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி, எத்தனை வருஷம் இருக்கும் சுமிக்கு வந்து இப்போது 16 இயர்ஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் இந்த கப்பு வாங்கினோம். 6 கப்பில் 4 கப்பு யூஸ் பண்ணியாச்சு. மஸ்கட்லேயே எங்கேயோ அது தூக்கி போட்டாச்சா இல்லை மிஸ் பண்ணியாச்சா என்னன்னு தெரியல. ஃபைனலி இந்த 2 கப்பு எங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கு இப்போ. சுமி கொண்டு ராகு கொண்டு, எஸ் ஓகே. அப்புறம் ஆமாம், இது வந்து வெங்கியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பாரிஸா ஃப்ரான்ஸ் நினைக்கிறேன், ஃப்ரான்ஸ். இதெல்லாம் ஆனால் ரொம்ப வருஷமாக ஷோகேஸே வைக்கிறேன். இப்போ இதெல்லாம் எடுத்து ஷோகேஸில் வைக்க போகிறோம். இதெல்லாம் வந்து பூஜை ரூம்லாம் வைக்கலாம். இப்போ கோமாதா, அப்புறம் வந்து கண்குட்டி, இது வந்து பால் குடிக்கிற மாதிரி ஸ்டிக்கர்ஸ். இது வந்து ஒரு க்யூட்டான கீ செயின், இல்லை இதுதான் கீ செயின். நம்ம வேணும்னா கீ மாட்டிக்கலாம் விளக்கு விளக்கு பொருத்திக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து இனிமேல் சாமி ரூமுக்கு போயிடும். இது ரொம்ப க்யூட்டான பவுல். இது இது செராமிக் பவுல், இது வந்து பிளாஸ்டிக் பவுல். நம்ம ஆல்ரெடி காமிச்சோம்ல, ஒரு டம்ளரில் கிளாஸில் மேலே மூடி இருக்கோம், அதே மாதிரி தான் இது. இதெல்லாம் வந்து இப்போ கூட யூஸ் பண்ணலன்னா மறுபடியும் எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல எடுக்கிறதுக்கு. இது இன்னொரு ஃப்ரேம், ஆனால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரமேஷ் ட்ரேடிங்கில் மஸ்கட்டில் தான் வாங்கியிருக்கோம். 2 கப்பும் வந்து 500 பைசா தான். ஓகே, இது இன்னொரு ஃப்ரேம். இது வந்து கேண்டில் ஹோல்டர், கேண்டிலோட இருந்தது. ஆனால் அந்த கேண்டில் காணும், கேண்டில் வந்து மெல்ட் ஆயிடுச்சோ ஏதோ சம்திங் ஆயிடுச்சு. அது ஜெல்லி மாதிரி இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கும். அதை நாங்களாம் வச்சு கை வச்சு விளாண்டு ஏதோ வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. இது வந்து பிளாஸ்டிக் தான். ஓ, ராகவ் சுமியில் இதில் குட்டி பிள்ளைங்களாம் இருப்பாங்க. இதுவுமே வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். அப்புறம் கடற்கரைன்னு காமிச்சிடுவோம். இது வந்து நாங்கள் துபாய் போனப்போ நாங்கள் வாங்கினது. அங்கே வந்து ஜிகராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, துபாயில் வந்து டிகிராம்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து 10 டிகிராம்ஸ் புர்ஜ் கலிஃபா. இதில் எழுதிட்டு பாருங்க, புர்ஜ் கலிஃபா துபாய். இது வந்து நான் ஷோகேஸில் தான் வைக்கணும்னு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தேன் இத்தனை வருஷமே. இது இன்னொரு ஃப்ரேம் ஷோகேஸ்க்கு போக போகுது. இது இன்னொரு ஃப்ரேம் இங்கே பார்த்தீங்களா? ஓ, இது வந்து கல்யாணம் ஆன புதுசில் நானும் வெங்கியும். இந்த ஃப்ரேம் தான் வந்து ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் ஃப்ரண்ட் டிவிக்கு முன்னாடி இருக்கும். அப்போ டிவி இருந்தப்போ 17 இயர்ஸ் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. இது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். செஸ் போர்டு நிறைய இருக்கும், வெங்கியும் ராகவும் அடிக்கடி செஸ் விளையாடுவாங்க, அதனால செஸ் போர்டு. இது வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ், இத்தாலியன் லஞ்ச் பாக்ஸ்.
பட் இட்டாலியில் வாங்கல, யாரோ கிஃப்ட் கொடுத்தது தான். இதுவும் ஹார்ட் பாக்ஸ் மாடலில் இருக்கு கவரோட. ஏன்னா யாரும் ஸ்கூலில் ஒரு ஒரு பொண்ணு இந்த மாதிரி லஞ்சாக வச்சுருப்பாங்க. அவ்வளோதான், இது ஃப்ரேம். அப்புறம் இது வந்து கார் ஷீல்டில் வைப்பாங்கல்ல, கார் சன் ஷீல்டு. இது வந்து இங்கே இந்தியாவில் தான் வாங்கணும். இது ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கணும். நம்ம ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வைப்போம்ல அந்த கவர். இது டஸ்டர், இது வந்து கப்பு.